गैस नम्बर वीडियो और टापिक डिस्कस पड़पोना उ मोबाइल पाता यूट्यूब वीडियो वो ना अल्लोड पड़वा आना अल्लोड पड़ा सरान व्यूस क्या रेस्पांस कीडियो पाता एसिओ फ्रेंडलिया मोबाइल यूट्यूब वीडियो एपी अल्लोड पड़ेपे मेतड पैनपीना कंपा उपड़ान व्यूस कीडियो स्टार्टिंग कैसे वे बाहर ना सोलव स्टेपू पाता रोम इंपार्टन இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க அப்பதான் அது நிறைய பேத்து கொண்டு ரீச் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோவோட ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண போறேன் ஸோ ஜஸ்ட் நான் இந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மோர்ன் ஆப்ஷன் கொடுத்து ரீநேம் கொடுத்துறேன் இப்போ இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு டாபிக் பேசுனேன்னா எப்படி பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு நான் டாபிக் பேசுகிறேன் ஸோ ஜஸ்ட் நான் பேசிவ் இன்கம் கிரியேட் ஐடியாஸும் தரேன் ஸோ உங்களுடைய மெயின் கீவேர்டு என்னவோ அந்த கீவேர்டை இந்த இடத்துல ரீநேம் கொடுங்க நான் பேசிவ் இன்கம் கிரியேட் ஐடியாஸ்னு யாருனாலும் கேட்டேன்னா என்னுடைய வீடியோஸ் ரேங்க் ஆகணும் ஸோ ஜஸ்ட் நான் இந்த கீவேர்டை கொடுத்து ரேங்க் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஒன்ஸ் இந்த ஃபைலை ரீநேம் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் யூடியூப்லேயே போய்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நம்மளுடைய யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கீழே ப்ளஸ் பட்டன் இருக்குது பாருங்கள் அதில் போய்ட்டு அப்லோட் ஏ வீடியோன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம எந்த வீடியோக்கு நேம் சேஞ்ச் பண்ணமோ ஜஸ்ட் அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த வீடியோவுக்கு தான் நான் பேர் மாற்றினேன் ஜஸ்ட் நான் இந்த வீடியோவை கொடுத்துட்டு அகெயின் நெக்ஸ்ட்னு கொடுத்துறேன் அகெயின் இந்த இடத்துல பார்த்தோன்னா நான் நெக்ஸ்ட்னு கொடுத்துறேன் இப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டைட்டில் இந்த டைட்டில் எப்படி தரணும் பார்த்தீங்கன்னா பீப்புள் எந்த இதை அதிகமாக தேடுறாங்க உதாரணத்துக்கு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுற ஐடியாஸ் அப்படின்றதான் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூடியூப்பில் போய்ட்டு இந்த ரிலேட்டடாக கீவேர்டை சர்ச் பண்ணி பாருங்கள் உதாரணத்துக்கு பேசிவ் இன்கம் தமிழ் ஹவு டு கிரியேட் பேசிவ் இன்கம் இந்த மாதிரி வேர்ட்ஸை டைப் பண்ணிவிட்டு இதில் கூகுள் சஜஷன் பண்ண பாருங்கள் அந்த வேர்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோவோட ரைட் சைட் ஸ்க்ரீனில் நான் என்னுடைய லேப்டாப்பில் இந்த கீவேர்டை சர்ச் பண்ணுறேன் பாருங்கள் கூகுள் சர்ச் பண்ணுற கீவேர்டு இதிலேருந்து நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி தேடுறாங்கன்னா ஹவு டு கிரியேட் பேசிவ் இன்கம் அந்த மாதிரி தேடுறாங்க ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு கீவேர்டு இந்த மாதிரி ரெண்டு கீவேர்டு சூஸ் பண்ணிக்கோங்க முதல் கீவேர்டு மெயின் கீவேர்டு ஹவு டு கிரியேட் பேசிவ் இன்கம் தமிழ்னு ஒரு செட் ஆஃப் ஐடியான்னு தர்றாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் ஐடியாஸ் ஓகேங்களா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலில் ரெண்டு கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க மேஜரான கீவேர்டு நான் இப்போ ரெண்டு கீவேர்டு கொடுத்துருக்கேன் ஹவு டு கிரியேட் பேசிவ் இன்கம் தேனாலே வீடியோ வரணும் பேசிவ் இன்கம் ஐடியாஸ் தேனாலும் என்னுடைய வீடியோ வரணும் மூணாவது பார்த்தீங்கன்னா மேக் மோர் மணின்னு கொடுத்துறேன் ஆன்லைன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ டைட்டிலில் நான் மூணு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஹவு டு கிரியேட் பேசிவ் இன்கம் ஒரு டைட்டில் பேசிவ் இன்கம் ஐடியாஸ்ன்ற ஒரு டைட்டில் மேக் மோர் மணி ஆன்லைன் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக நிறையா கீவேர்ட்ஸ் கொடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள் ஹேஷ்டேக்ஸ் மீன்ஸ் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்மளை இது பண்ணும்போது நமக்கு தெரியும் ஸோ ஜஸ்ட் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேஷ்டேக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மணி பேசிவ் இன்கம்மாக தான் நான் மெயினாக போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தேன்னா பேசிவ் இன்கம்ன்றது தான் என்னுடைய மெயின் ஹேஷ்டேக்ஸ் ஸோ நான் இந்த இடத்துல பேசிவ் இன்கம்ன்ற ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துட்றேன் ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது ப்ரைவேட்டில் இருக்குது இப்போ அன்லிஸ்டர்னு கொடுத்துருவோம் ஜஸ்ட் அன்லிஸ்டர்னு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எடிட் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் மாற்றிக்கிறோம் ஜஸ்ட் நான் அன்லிஸ்டன் கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் ஷார்ட்ஸ்னு கொடுத்துறேன் ஒன்ஸ் இப்போ என்னுடைய சேனல் ஐக்கானை சூஸ் பண்ணிவிட்டு யுவர் சேனல்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ அந்த வீடியோவை நான் எடிட் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் இதே மாதிரியே பண்ணுங்கள் உதாரணத்துக்கு நான் ஷார்ட் வீடியோ தான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஷார்ட் வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு சாரி மாற்றி சூஸ் பண்ணிட்டேன் மேனேஜ் வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தா தான் வரும் மேனேஜ் வீடியோவில் போயிட்டு இப்போ இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கு ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ ஜஸ்ட் நான் வீடியோஸ் அப்லோட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிறேன் ஓகே நமக்கு இப்போ வீடியோஸ் அப்லோட் ஆயிடுச்சு ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எடிட்னு ஆப்ஷன் கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டைட்டில் இருக்கும் அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைட்டில் கொடுத்தோமோ அதை அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டு
காப்பின்னு கொடுத்துக்கோங்க. காப்பின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அங்கே டைட்டில் என்ன கொடுத்தீங்களோ அதே டைட்டிலில் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் நீங்கள் டைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல வீடியோவில் பார்த்தேன்னா பேசிவ் இன்கம் எப்படி க்ரியேட் பண்ண பார்த்தேன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளஸ் வந்து ட்ராப் ஷிப்பிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தேன். நம்மளால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம எது எது பண்ணணுமோ அதை என்டர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வந்து எல்லாத்தையும் என்டர் பண்ண முடியாதுன்னுச்சுன்னா நான் ஒரு வீடியோஸ் வந்து வாய்ஸை வந்து எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதில் போய்ட்டு நீங்கள் இதில் பேசின வாய்ஸை அப்லோட் பண்ணீங்கன்னா அதில் டெக்ஸ்ட் வரும். அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு காமிக்கிறாண்டி பேஸ்ட் பண்ணிட்டேன். அகெயின் கீழே பார்த்தோன்னா லொக்கேஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இப்போ பார்த்தோன்னா மோஸ்ட்லி நான் இப்போ தமிழில் தான் பேசுகிறேன். என்னோடய ஆடியன்ஸ் கூட தமிழ் தான் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நான் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு தமிழ்நாடுன்னு கொடுத்துறேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சென்னைக்குள்ளே தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரினா சென்னை மதுரை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அகெயின் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு பிளேலிஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண பிளேலிஸ்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இருந்தால் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் கொடுக்காது இல்லைன்னா கொடுக்க தேவை. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட்டுமே நீங்கள் இது சம்மந்தமாக க்ரியேட் பண்ணலை புதுசாக தான் பண்ணோம்னு வச்சேன்னா ஆட் வீடியோ டூன் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆட் டேக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன் சொல்லுவேன். இந்த ஆட் டேக்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட யூடியூப் சர்ச் பண்ணலில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோவில் பேசிவ் இன்கம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அங்கே போய்ட்டு நான் வந்து பேசிவ் இன்கம் கிரியேட் ஐடியாஸ் பேசிவ் இன்கம் அப்படின்னு டைப் பண்ணாலே யூடியூப் வந்து எனக்கு ஏகப்பட்ட கீவேர்ட்ஸ் வந்து சஜன் பண்ணும். ஸோ அந்த கீவேர்டை கொடுத்து டேக் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா கூகுளில் போய்ட்டு ரேபிட் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரேபிட் டேக்ஸில் உங்களோட மெயின் டேக்கை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீவேர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அது எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் வந்து க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு ரேபிட் டேக்ஸ்ன்றதை வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல போய்ட்டு ரேபிட் டேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட மெயின் கீவேர்டை கொடுங்க. உதாரணத்துக்கு நம்ம வீடியோட மெயின் கீவேர்டு என்ன பேசிவ் இன்கம் ஐடியாஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நமக்கு டேக்கை ஃபைன் பண்ணி தருதா. இதை அப்படியே ஐ அக்ரீன் கொடுத்துட்டு அப்படியே இந்த டேக்கை பூரா காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே யூடியூப்பில் போய்ட்டு இந்த ஆட் டேக்ஸ்ன்னு இருக்கல அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லா ஸ்டெப்பையும் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அன்லிஸ்டன்ற ஆப்ஷனை வந்து பப்ளிக்குன்னு மாற்றி விட்டு அகெயின் இந்த இடத்துல சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரீச் ஆனதை விட வேறு லெவலில் ரீச் ஆகும். இந்த வீடியோஸ் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.